பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வேத பாடம் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் 35-36 எஸ்ரா 1-3 வரைக்கும். அதிகாரம் 35 பார்க்கும்போது யோசியா எருசலேம்ல கர்த்தருக்காக பஸ்காவை ஆசரிக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க. ஸோ அதை குறித்து தான் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அதிகாரம் 36 பார்க்கும்போது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவங்கள ராஜாவாக்குறாங்க. அவர்களை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எஸ்ரா 1 நம்ம பார்க்கும்போது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அவங்க யூத ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்களை சிறைப்பிடித்திருந்த அவர்களை விடுதலையாக்குகிற காரியத்தை குறிச்சும் எருசலேமில் அவங்க தேவனுக்காக ஆலயத்தை கட்டல் அவங்க அனுமதி கொடுக்குற அந்த காரியத்தை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதிகாரம் 2 சிறையிலிருந்து வந்த யூதர்களுடைய அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கையை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 3 சிறையிலிருந்து வந்த யூத ஜனங்கள் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. அதற்கான பனிமூட்டுகள் எல்லாவற்றையுமே அவங்க சேகரிக்கிற காரியங்கள் எல்லாத்த குறித்து தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதாங்க இன்னைக்குள்ள வேத பாடம். காட் பிளஸ் யூ.